விஜயகாந்தன்றவரு இப்போ மரம் இறந்தது வந்து எல்லாருக்குமே நிறைய சோகமாக தான் இருக்கும். எனக்கு நேற்றுலேருந்து நானும் சாப்பிடவே இல்லை. அவர் இறந்தார் என்று சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே என்னால் சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு தமிழ்நாட்டுக்கே அவர் ஹீரோவாக இருந்தவர். அவர் ஹீரோ என்று சொல்கிறதோடு அவர் ரியல் ஹீரோவாக இருந்தார், ஒரு ஆம்பளையாக இருந்தார். அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தட்டி கேட்குற தைரியம் அவருக்கு தவிர யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு தைரியசாலி அவர். இல்லாத மக்களுங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்தார். அரசியலில் வராது முன்னவே அவர் வந்து மக்களுக்கு நிறையவே செஞ்சார். அவர் அவர் மறுமுகமாக செஞ்சார், தெரிஞ்சு செஞ்சார், எல்லாருக்குமே அது தெரியும் எவ்வளோ செஞ்சார் என்று சொல்லிட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, பின்னால் என்ன அவங்க கெப்பாசிட்டி என்னான்னு சொல்லிட்டு கூட தெரியாமையே அவருக்கு வந்து நிறைய உதவிகளுக்கு செஞ்சார். அவர் அவ்வளோ உதவிகளுக்கு செஞ்ச ரியல் ஹீரோ அவர். அரசியலில் மட்டுமே அவருக்கு இது கிடையாது, அவர் மற்ற வெளிநாட்டில் எல்லா நாட்டிலையும் அவர் பேர், அவர் ஞாபகங்கள் எல்லாருக்குமே உண்டு. அவர் இறந்தது வந்து இறக்கலை, அவர் இன்னும் உயிரோடு தான் அவர் வாழ்ந்து நிற்கிறாரு. இன்னும் எப்பவுமே இருப்பார், உயிரோடு தான் எல்லாமே வாழ்ந்துக்கின்னு எப்பவுமே இருப்பார். எவ்வளோ கல்யாணங்கள் இல்லாத பட்டவங்களுக்கு கல்யாணம், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, எவ்வளோ வாரி கொடுத்து எல்லாரும் வயிறு ரொப்பனவர் அவர். அவர் மாதிரி நல்ல மனிதன் உன்னை மேல்ட்டு இறக்க மாட்டாங்கோ, பிறக்க மாட்டாங்கோ. இன்னும் மேல்ட்டு இருக்கிற ஹீரோங்க எவ்வளோ ஹீரோங்க இருக்காங்க, எவ்வளோ கோடி கோடியாக சம்பாரிச்சவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் யாருமே மக்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து வெளிப்படையாக வந்து இவர் செஞ்சது வந்து எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஒரு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறதுனா ஒரு கடவுள் மாதிரி இவர் பிறந்து வந்தவர். இவர் கடவுள், கடவுள்ன்ட்டே சொல்லலாம். கடவுளை கூட யாருக்கு என்ன செய்கிறாருன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கண் எதிர்க்கா இவர் கடவுள் மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு நல்லது செஞ்சவர். எல்லாருமே அவரேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சவர். இவருக்கு வந்து இந்த பீச்சில் எதுனா எவ்வளோ சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் ஞாபகார்த்தமாக பீச்சில் வந்து ஒரு சிலையை வைக்கணும்னு சொல்லிட்டு மக்களோட கோரிக்கையெல்லாம் இருக்குது. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு நினைவு சின்னமாக பீச்சில் எதுனா ஒரு சிலையை வைக்கணும். இதுதான் என்னோடய வேண்டுகோள். வணக்கம்.